கண்ணியத்தில் குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியுல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டதாக அறிவித்து தரும் ஒரு செய்தி. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து ஒன்று சேர்த்து எழுப்பப்படுவார்கள். ஹுஃபாத்தன், அப்படி எழும்பொழுது அவர்கள் ஹுஃபாத்தன், காலில் செருப்பு இல்லாதவர்களாக எழுவார்கள். ஹுராத்தன், ஆடை இல்லாத நிர்வாணமான நிலைமையில் எழுவார்கள். ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுவார்கள். மூன்று செய்தியை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள். ஆடை இல்லாமல், காலில் செருப்பு இல்லாமல், உதைர மக்தூனி, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுந்து வருவார்கள். இந்த வார்த்தையை பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக சொன்னவுடன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சின்ன வயசுதானே, இப்போ ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் இடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க, எல்லாரும் எழுந்துச்சு வரும்போது ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமா அப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அலங்கோலமா வருவாங்களா? அர்ஜாலு வல்லிசா எந்த ஒரு பாதமும் இல்லாதா ஆச்சரியமாக கேட்டார்கள் ஆயிஷா நாயி. அப்படின்னா ஆம்பளை பொம்பளையும் பொம்பளை ஆம்பளையும் என்ன செய்யற மாதிரில இருக்கும், பார்க்கற மாதிரில இருக்கும். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஆடை இல்லாமல் பார்க்கும் ஒரு நிலையில் இருப்பார், ஒரு பெண் ஒரு ஆணை ஆடை இல்லாமல் பார்க்கும் ஒரு நிலையில் இருப்பார். அப்ப யதார்த்தமான உலக வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு நேர்மாற்றமான ஒரு சூழல் என்ன தெரிகின்றதே. இப்படியா என்ன செய்வார்கள் வருவார்கள் என்று ஆயிஷா அம்மா ஆயிஷா ஆச்சரியமாக என்ன செஞ்சாங்க கேட்டாங்க ரசூல்லா இடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா நீ இதை யோசிக்கிற, ஆடை இல்லாம வருவாங்க, நிர்வாணமா வருவாங்க, இவர் அவரை பார்ப்பாங்களே அவங்க இவங்களை பார்ப்பாங்க அப்படி நீ யோசிக்கிற. ஆனால் அன்றைய நாளினுடைய நிலவரம் என்பது அதை காட்டிலும் மிக கடுமையானதாக இருக்கும். பக்கத்துல யார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க, ட்ரெஸ் கோட்ல எப்படி இருக்கிறாங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்களா போடாம இருக்கிறாங்களா, இதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்க. அல் அம்ரு அஷத்து மின் அய்யுஹி மஹ்மூத் தாலிக, இது போன்ற விஷயங்களில் அவர்களுடைய மனம் சிந்தனையில் என்ன செய்வதை காட்டிலும் ஆழ்வதை காட்டிலும் ரப்பு என்ன கேட்பானோ, நம்ம என்ன பதில் சொல்ல போறோமோ, நல்ல விதத்தில் பதில் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்க போகின்றோமா, சொல்லக்கூடிய பதில்களை எல்லாம் நல்லாக ஏற்றுக்கொள்வானா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்து விடுவானா, மீண்டும் துரத்தி விடுவானா, செய்த அமல்களினுடைய பட்டியல்களை எல்லாம் காட்டி அந்த அமல்களை எல்லாம் நல்லாக என்ன செய்து கொள்வானா, அங்கீகரித்துக் கொள்வானா, அல்லது பழைய கந்தலான ஆடைகளை சுற்றி முகத்திலே என்ன செய்வதை போன்று வீசுவதை போன்று வீசி விடுவானா என்ற இந்த கவலைதான் ஆயிஷா என்னவாக இருக்கும், எல்லோருக்கும் பிரம்மாண்டமாக இருக்குமே ஒழிய, அவர் செருப்பு போட்டிருக்காரா செருப்பு போடலையா, அவர் சத்தனா பண்ணிருக்கிறாரா பண்ணலையா, அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரா ட்ரெஸ் போடலையா, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கு பார்ப்பதற்கும் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நேரமே இருக்க. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திடுக்கமான நிலவரங்களை பற்றி என்ன செய்கின்றார்கள் கற்றுத் தருகின்றார்கள். சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா நமக்கு என்ன செய்கின்றார்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, அலைமருமையினாருடைய திடுக்கம் என்பது அப்படித்தான் என்ன செய்திருக்கும் ஆகியிருக்கும். யாரும் எதை பற்றியும் என்ன செய்ய முடியாத அளவிற்கு சிந்திக்க முடியாத அளவிற்கு எழுந்து வரும் சந்தர்ப்பத்தில் நம்முடைய தாயை பற்றி, நம்முடைய தந்தையை பற்றி, நம்முடைய மனைவியை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, அவன் என்ன ஆனா இப்படி இறந்து போனானே, அவன் என்ன அங்க அங்க என்ன செஞ்சமே அடக்கணுமே, அவர் அடக்கி அடக்க நடத்தல என்ன செய்யறானா, எந்திரிச்சு வர்றானா, எப்படி எந்திரிச்சு வர்றான், சரியான முறையில் என்ன செய்கின்றானா, எந்திரித்து வருகின்றானா, என்ன மாதிரியாக என்ன செய்கின்றான் பதில் சொல்கின்றான், பிள்ளையை காப்பாற்றுவோமா, மகனை காப்பாற்றுவோமா, அல்லது தகப்பனை காப்பாற்றுவானோ, தாயை காப்பாற்று, எந்த சிந்தனைக்கும் அந்த இடத்துல என்ன செய்யாது இடம் தர. இன்னும் சொல்ல போனால் அப்படி யாரையாவது என்ன செய்தோம் என்று சொன்னால், பார்த்தோம் என்று சொன்னால், அவனை கண்டவுடன் முகம் தெரிக்க ஓடத்தான் செய்வோம், முகம் தெரிக்க ஓடத்தான் செய்வோம். அப்படித்தான் வசனங்கள் என்ன செய்கின்றன நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அண்ணந்தம்பியை பார்த்தவுடனே தலை தெரிக்க ஓடிடுவான், அண்ணந்தம்பியை பார்த்தவுடனே வறுமை நாளிலே தலை தெரிக்க என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார், ஓட ஆரம்பித்து விடுவார். தாய் தந்தையரை பார்த்தவுடன் ஓட ஆரம்பித்து விடுவார். சாஹிபத்திகி ஓ பனிகி, மனைவியை மக்களையும் பார்த்தவுடன் இவனை ஏண்டா பார்த்தோம் சொல்லி ஓடத்தான் ஆரம்பிப்பான. வெளியே
கட்டி அரவணைத்துக் கொள்வதற்கோ அல்லது நின்று அமர்ந்து என்ன செய்வதற்கோ பேசுவதற்கோ எனக்கு முன்னாடியே மௌத்தா போனியே இப்ப எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா சுகம் விசாரிப்பதற்கோ நலம் விசாரிப்பதற்கோ கட்டி அரவணைத்து என்ன செய்வதற்கோ பேசுவதற்கோ ஏன் இப்படி ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்க ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாமே ஏன் இப்படி செருப்பு இல்லாம இருந்திருக்க ஒரு செருப்பு போட்டு வந்திருக்கலாமே இதுவெல்லாம் விசாரிப்பதற்கு அந்த இடத்துல என்ன இருக்காது எந்த நேரமும் இருக்க எந்த இடமும் இருக்க எல்லா இடத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மஹ்ஷருடைய அந்த கட்டம் என்ன செய்யும் தாண்டி அந்த அந்த கட்டத்தை அந்த அபாய கட்டத்தை தாண்டி கேள்வி கணக்கை முடித்து சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு செய்யக்கூடிய காலம் வரை யாராலும் எதையும் என்ன செய்ய முடியாது யோசிக்க முடியாது என்ற ஒரு செய்தியை மிகல்நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மேல் சொன்ன அந்த வசனங்களுக்கெல்லாம் என்ன செய்கின்றது விளக்கமாக நமக்கு பேசி தருகின்றது. அருமையானவர்களே, சொர்க்கம் மட்டும்தான் முஃமின்களுக்கு சொந்தமானது, நரகம் முஃமின்களுக்கும் காபிர்களுக்கும் பொதுவானது. நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், நரகம் காபிர்களுக்கு மட்டும் பொதுவானது அல்ல, சொர்க்கம் மட்டுமே முஃமின்களுக்கு என்னவானது சொந்தமானது. நரகம் அது முஃமின்களுக்கும் சொந்தமானது, காபிர்களுக்கும் சொந்தமானது. அப்படித்தான் திருமறை வசனங்களில் நிறைய இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்கின்றான். சக்கர் என்று ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லித் தருவார். சக்கர் என்று ஒரு நரகம், நரகத்தில் பலவிதமான பெயர்களில் இருக்கக்கூடிய நரகங்களிலே ஒரு நரகம் சக்கர் என்று ஒரு நரகம். அந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் வீழ்ந்து கொடுக்கக்கூடிய நரகவாசிகளை பற்றி அவர்களுடைய உரையாடல்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான் பேசுகின்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். அந்த சக்கர் என்ற நரகத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நரகவாசிகளில் நாம் மக்களில் சில நபர்கள் என்ன செல்வார் அல்லங்கே பேசிக் கொள்வார்கள். மா தலக்க கும்பி சக்கர் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். என்ன காரணத்துக்காக வேண்டி சக்கர் என்ற நரகத்துக்குள்ள வந்தீங்க? மாசலக்கும் என்ன காரணத்திற்காக வேண்டி சத்தர் என்ற நரகத்திற்குள் என்ன செய்திருக்கிறாய், வந்து அகப்பட்டு கிடக்கின்றாய் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது அந்த சக்கர் என்ற நரகவாசிகளில் சிலர் பேசும் பதிலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலு லம் நக்கு மினல் முசல்லி, நாங்க முஃமின்களாக இருந்தோம் சொல்பவர்களாக இல்லை. வலம் நக்கு வலம் முச்சின் மிஸ்கீன், நாங்கள் முஃமின்களாக இருந்தோம் ஆனால் ஏழை வாழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் என்ன செய்திருக்கவில்லை ஆகி இருக்கவில்லை. ஒக்குண்ணா நப்பூது மகள் காயிலே, அல்லாஹனுடைய ரசூலுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தினுடைய ஆசாவாசனுடைய சிந்தனையிலே மூழ்கி போயிருக்கக்கூடிய நபர்களோடு நாங்களும் என்ன செய்திருந்தோம், மூழ்கி போய் இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருந்தோம், கழித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய விளைவும் கேடும் அதனுடைய பிரதிபலனும் இன்னைக்கு நாங்க எங்கிருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பதில் சொல்பவர்கள் யார்? மூமின்களாக வாழ்ந்தவர்கள், தொழுகையினுடைய சிந்தனைகள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், ஏழைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இல்லாத வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இவர்கள் தான் இந்த உலகத்தில் மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணித்தவர்களைத்தான் அல்லாஹ் நாளை சக்கரின்ற நரகத்திலே கொண்டு போய் நான் என்ன செய்வேன் போடுவேன் என்று என்ன செய்கின்றான் எச்சரிக்கின்றான். இது போன்ற எச்சரிக்கை வார்த்தைகள் நம்முடைய ஈமானை என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அல்லாஹையும் ரசூலையும் அஞ்சாத ஒரு வாழ்க்கை, அவனுக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தயாராக ஆகிவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தினர்களை அப்படி என்ன செய்யக்கூடாது, தயார்படுத்தி விடக்கூடாது. குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, யாயுள்ளதை நாமனும் கூ அன்புசக்கும் வாகனையும் நாரா, நரகத்திலே இருந்து உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை நம்ம மட்டும் சொர்க்கம் போனா போதும், என் பொன்னாட்டி பிள்ளைங்க எப்படி வேணா என்ன செஞ்சுட்டு இருந்துட்டு போகட்டும், என்னுடைய அத்தா அம்மா எப்படி வேணா என்ன செய்து இருந்துட்டு போகட்டும் என்ற அக்கறை என்ற சிந்தனையோடு வாழ்வதும் தவறு. நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு என்ன செய்கின்றோமோ வாழ்கின்றோமோ, நம்முடைய வறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி என்ன செய்கின்றோமோ யோசிக்கின்றோமோ, அதே சிந்தனை நம்முடைய குடும்பத்தினருடைய விஷயத்திலே என்ன செய்திருக்க வேண்டும், ஆகியிருக்க வேண்டும். நான் எனக்கு சம்பந்தப்பட்ட என் குடும்ப உறவுகள் அத்தனை நபர்களையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் நரகத்திற்கு செல்பவர்களாக நான் என்ன செய்ய மாட்டேன், ஆக்கிவிட மாட்டேன், ஆக்கிவிடக் கூடாது என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் மூமியனுடைய ஒவ்வொரு உள்ளத்திலையும் என்ன செய்திருக்க வேண்டும், ஆகியிருக்க வேண்டும் என்ற அந்த அச்ச உணர்வை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களில் வழிநடுக என்ன செய்கின்றான் பேசுகின்றான். பெருமானாரும் இது போன்ற வசனங்களை இது போன்ற வாசகங்களை சொல்லி சொல்லி என்ன செய்திருக்கின்றார்கள், நம்மை பயமுறுத்தி இருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இந்த எச்சரிக்கை வாசகங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், ஆட பதிய வைக்க வேண்டும். அப்படி ஆட பதிய வைத்தால் மட்டும்தான் உலகத்தினுடைய சிந்தனையில் இருந்து தூரமாக ஆகி இபாதத்தாக இருக்கட்டும் இன்னவர வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அச்சம் நமக்கு என்னவானதாக இருக்கும், பிரதானமானதாக இருக்கும். அந்த அச்சம், அந்த அச்சத்தினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் இவைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நிறைய கூடி என்ன செய்திருக்கின்றன, ஆகியிருக்கின்றன. அந்த அச்சப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார்,
கவலையில் அழித்துவிட மாட்டார். குஜூஹியோ பயிர் முஸ்பிரா லாஹிக்கத்தும் முஸ்தபிஷிரா. சில நபர்களை அல்லாஹ் என்ன செய்வார், பிரகாசமான முகத்தோடு வர செய்வார். லாஹிக்கத்தும் முஸ்தபிஷிரா, சிரித்தவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள், சந்தோஷமாக என்ன செய்வார்கள், ரப்பை சந்திக்க வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பட்டியலில், அப்படிப்பட்டவர்களுடைய அந்த நபர்களுடைய பட்டியலில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆகியிருக்க வேண்டும். நாளை அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் பொழுது, மஹ்ஷரிலே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமானதாக இருக்க வேண்டும், நம்முடைய முகம் மலர்ச்சியானதாக இருக்க வேண்டும், சிரித்த நிலையில் சந்தோஷமாக ரப்பை போய் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவனை அஞ்சி வாழ்ந்தால் மட்டுமே அங்கு என்ன செய்ய முடியும், சிரிக்க முடியும். இங்கு அவனை அஞ்சாமல் நாம் சிரித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், சில நபர்கள் வருவார்கள், புளிந்து படிந்த நிலைமையில் என்ன செய்வார்கள் வருவார்கள், புளிந்துபிடித்த நிலைமையில் என்ன செய்வார்கள் வருவார்கள், கருகருவென்று என்ன செய்வார்கள் வருவார்கள், திடுக்கத்தோடு என்ன செய்வார்கள் வருவார்கள். உலாஹிகுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், முத்திரையிட்டு பேசுகின்றானா இல்லையா. அதுபோன்ற நபர்களுடைய பட்டியலிலே நாம் ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ் அலாவை அஞ்சி வாழ்ந்து நாளை வறுமையிலே அவனை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக, முக மலர்ச்சியாக, முக ஒளிவோடு அவனை போய் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும், நமது குடும்பத்தினருக்கும், நமது சந்ததியினருக்கும், உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் எல்லாம் ஆக்கி வைப்பானாக. அமீன். அலமீன்.